அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். நம்ம தொடர்ச்சியாக கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை மட்டுமே தொடர்ச்சியாக இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவினாஸ்லிங்கம் பல்கலைக்கழகம். ஸோ அவினாஸ்லிங்கம் யூனிவர்சிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூரில் இருக்குது. முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பல்கலைக்கழகம். ஏன்னா நம்ம நிறையா ஊரில் பார்த்துருப்போம், பெண்களுக்குன்னு தனியாக கல்லூரிகள் இருக்கும், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கும், பொறியியல் கல்லூரிகள் இருக்கும், மற்றும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட கல்லூரிகள்லாம் இருக்கும். ஆனால் பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவினாஸ்லிங்கம் பல்கலைக்கழகம். ஸோ அவினாஸ்லிங்கம் பல்கலைக்கழகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமான கல்வி நிறுவனம். கோயம்புத்தூரில் பல வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா சிறந்த கல்வி சேவையை கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு வகையான கோர்சஸுமே இருக்குது. அதாவது எய்டட் கோர்ஸ், அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளும் இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸுமே இருக்குது. அதுபோக நம்மளுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் கோர்சஸும் இருக்குது. ஸோ இந்த அவினாஸ்லிங்கம் பல்கலைக்கழகத்தில் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வந்து இப்போ சியூஇடிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும். இந்த சியூஇடி நுழைவுத் தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பாக நம்மளுக்கு வந்து மத்திய அரசோட பல்கலைக்கழகங்களில் வந்து சேருவதற்காக ஒரு நுழைவுத் தேர்வை வந்து நடத்திக்கிட்டு வராங்க. இவங்க வந்து அந்த நுழைவுத் தேர்வை பேஸ் பண்ணி தான் இவங்களும் வந்து அட்மிஷன் போடுறாங்க. ஸோ இந்த அவினாஸ்லிங்கம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கணும், யூஜி கோர்சஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குயிட் எக்ஸாம் வந்து எழுதியே ஆகணும். குயிட் எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலமாக தான் நம்ம வந்து அவினாஸ்லிங்கம் பல்கலைக்கழகத்தில் கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் வந்து நம்மளால் சேர முடியும். ஸோ இவ அப்போ இவங்க என்னென்ன வகையான கோர்சஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுக்கு இன்னும் உபயோகமாக இருக்கும். கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸுங்கிறப்ப, அதாவது எய்டட் கோர்ஸ்னு போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஃபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸில் போனால் தான் கொஞ்சம் நார்மலான ஃபீஸே வரும். எய்டட் கோர்ஸில் படிக்க போகிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக கம்மியான ஃபீஸு. ஸோ தாராளமாக நம்பி சேரலாம் கல்லூரியில். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புக்குனே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ மற்ற கல்லூரிகளில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டிகிரி படிக்கிறீங்கன்னா போய் நம்ம டிகிரி மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவோம். இவங்க அதுபோக அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ், வேல்யூ ஆடட் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய அடிஷ்னல் கோர்சஸ் எல்லாமே படிக்கிறப்பவே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து இவங்க வந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க. இவங்ககிட்ட எய்டட் ப்ரோக்ராம்ஸே 32 கோர்சஸ் இருக்குது. என்னென்ன கோர்சஸ்ங்கிறது ஒரு ரேண்டமாக பார்த்துலாம். பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஃபுட் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிடிக்ஸ், பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பாரல் டிசைனிங், பிஎஸ்சி ஹியூமன் டெவலப்மெண்ட், பிஎஸ்சி ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியாலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, பிஏ எக்கனாமிக்ஸ், தமிழ், ஃபங்க்ஷனல் ஹிந்தி, இங்கிலீஷ், மியூசிக், பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன், பிகாம், பிகாமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிபிஏ டூரிசம், பிஎட், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், விசுவல் இம்பேர்மெண்ட்டுக்கு தனியாக, ஹியரிங் இம்பேர்மெண்ட்டுக்கு தனியாக, பிஎஸ்சி ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி, பி ஒகேஷனல் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இன்ஜினியரிங், பி ஒகேஷனல் டெக்ஸ்டைல் டையிங் அண்ட் பிரிண்டிங், பி ஒகேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு எய்டட் கோர்ஸ், அதாவது அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளாக பார்க்கப்படுது. இந்த பாடப்பிரிவுகளை சேர்றவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து இவங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எய்டட் பாடப்பிரிவில் இடம் கிடைக்கலனா செல்ஃப் ஃபைனான்சிங் பாடப்பிரிவு போய்க்கலாம். ஃபைனான்சிங் பாடப்பிரிவுகள் கிட்டத்தட்ட 24 பாடப்பிரிவுகள் வச்சுருக்காங்க. என்னென்ன பாடப்பிரிவுகள்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி, பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி சைக்காலஜி, பிகாம், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், பிபிஎட், பிஇ பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஇ ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி, பிஇ பிரிண்டிங் டெக்னாலஜி, பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பிஏஎஸ்எல்பி கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ஒரு 24 கோர்சஸ், எய்டடில் ஒரு 32 கோர்சஸ். ஸோ நீங்கள் வந்து எய்டட் கோர்சஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து குயிட் எக்ஸாம்ஸ் எழுதணும். அது மூலமாக மட்டும்தான் அட்மிஷன்ஸ் தராங்க. செல்ஃப் ஃபைனான்சிங்கில் சேர்றதுக்கும் நம்மளுக்கு வந்து குயிட் எக்ஸாம்ஸ் தேவைப்படாது. பட் இன்ஜினியரிங் சேர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. நீங்கள் நேரடியாக போய் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா,
அப்ளிகேஷன் போடலாம். இதில் இப்போ அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி பேஸ்ட் அப் ஆன் தி குயிட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அது அது ட்ரை பண்ணுறவங்க குயிட் எக்ஸாம்ஸ் எழுதி அப்பியர் ஆகி அதோட ஸ்கோர் கார்டு வச்சு அட்மிஷனுக்கு வாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் அதாவது இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு கல்லூரி கிடையாது, பல்கலைக்கழகமே இருக்குது. ஸோ இதை இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துடுறோம். மிகவும் நன்றி.